கேரள மாநிலம் ஆலுவா செங்கமாநாடு பகுதியில் மூதாட்டி ஒருவர் பேருந்தில் ஏற எதிரே இருந்து சாலையை கடக்கும் போது தனியார் பேருந்து நடுவில் சிக்கியுள்ளார். இதில் பேருந்து அவரது உடல் மீது ஏறி இறக்கியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று பாலக்காடு மன்னார்காடு நொட்டமலையில் சாலையை கடக்க முயன்ற பாதசாரி மீது இருசக்கர வாகனம் மோதி பாதசாரி பலத்த காயமடைந்தார். படுகாயமடைந்த அவரை அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.